சிவாயா. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். லட்சுமி கடாட்சம் தரும் குபேரன் லிங்க பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்து ஈசனை வழிபட்டு தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற சக்தி வாய்ந்த திருத்தலம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் அருகில் உள்ள குபேரன் கட்டி வழிபட்ட பஞ்சமுகேஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, வேண்டுதல்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். மேலும் கோவிலின் குருக்கள் திரு பாலமுருகன் அவர்களும் பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துள்ளார். எனவே இந்த பதிவை முழுசாக பாருங்க. முதலில் தலபுராணத்தை பார்க்கலாம். ராவணன் குபேரன் இருவருமே விஸ்ரவஸ்தின் புதல்வர்கள். இருவரின் தாயும் வெவ்வேறானவர்கள். மாற்றாந்தாய் மகன்களான இருவருக்கும் ஆரம்பம் முதலே பகை உண்டாகி போக போக அந்த பகை பெரும் யுத்தம் புரியும் அளவிற்கு வளர்ந்தது. போரில் குபேரனின் அனைத்து செல்வங்களும் புஷ்பக விமானமும் ராவணனால் அபகரிக்கப்பட்டது. விரக்தியான குபேரன் மகாதேவரை வேண்டினான். காவிரியின் தென்கரையில் ஈஸ்வரனுக்கு ஆலயம் அமைத்து அங்கு லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வர ஸ்ரீ மகாவிஷ்ணு தசரதனுக்கு மகனாக பிறந்து யுத்தத்தில் ராவணை வீழ்த்துவார். அப்போது உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட செல்வங்களை உன்னை மீண்டும் வந்து அடையும்படி செய்கிறேன் என்று அசரீரி குரல் கேட்டது. அதன்படியே காவிரியின் தென்கரையில் ராஜராஜேஸ்வரம் எனும் இக்கோவிலை அமைத்து இறைவனை பிரதிஷ்டை செய்து ராஜராஜேஸ்வரர் என்று பெயரிட்டு ஆராதிக்கத் தொடங்கினான். முடிவில் இறைவன் வாக்குப்படியே இழந்த தன் பெருமைகளையும் பொருளையும் மீண்டும் பெற்றான் குபேரன். இதுதான் திருவானைக்காவல் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி கோவில் தலபுராணம். அடுத்ததா இந்த திருக்கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோவிலின் உள்ளே மூன்று ஆலயங்கள் உள்ளது. ஒன்று ராஜராஜேஸ்வரம் எனும் ஆலயம், இரண்டாவது பஞ்சமுகேஸ்வரர் ஆலயம், மூன்றாவது சதுஷஷ்டிகளேஸ்வரர் ஆலயம். கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் விசாலமான பிரகாரம். நந்தியும் பலிபீடமும் கடந்து அர்த்த மண்டபத்தில் ஆலயத்தின் பிரதான இறைவனான ராஜராஜேஸ்வரர் லிங்கத் திருமேனியாக அருள்பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்கிறார்கள். அதற்கு காரணம் குபேரனால் வழிபடப்பட்ட அந்த ராஜராஜேஸ்வரர் இவரே என்பதால்தான். இவரை வழிபட்டால் செல்வ வளமும் உடல் நலமும் சிறக்கும், கைவிட்டு போன பொருளும் திரும்ப கிட்டும் என்பது நம்பிக்கை. வலதுபுறம் கருவறையில் கிழக்கு திசை நோக்கி அருள் புரிகிறார் பஞ்சமுகேஸ்வரர். ஐந்து முகங்கள் கொண்ட சிவலிங்க உரு அபூர்வமானது. சக்தியோஜாதம், அகோரம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம் என்பனவே இந்த ஐந்து முகங்கள். சிவலிங்கத்தின் நான்கு புறமுகங்களோடு லிங்கமும் ஒரு முகமாக கணக்கிடப்பட்டு மொத்தம் ஐந்து முகங்களை கொண்ட பஞ்சமுகேஸ்வரர் என இந்த இறைவன் அழைக்கப்படுகிறார். தாமரை பீடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இறைவனுக்கு நேரெதிரே தனி சன்னிதியில் இறைவி திரிபுர சுந்தரி காட்சியளிக்கிறாள். அம்மன் தனது மேல் இரண்டு கரங்களில் சங்குகளையும் சுமந்தபடியும் கீழ் இரண்டு கரங்களில் அபய ஹஸ்த முத்திரையுடனும் காட்சி தருகிறாள். இறைவனும் இறைவியும் எதிரெதிர் சந்நிதிகளில் அருள்பாலிப்பதால் இருவரையும் நாம் ஒரு சேர தரிசிக்க முடியும். இந்த அமைப்பு அபூர்வமானது. இப்படி தரிசிப்பதால் மனப்பேறு கைகூடும், மங்களங்கள் சேரும் என்கிறார்கள். அடுத்து கோவிலின் கிழக்கு பகுதியில் தனி மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. அங்குள்ள காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமிகளில் விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்றன. காலபைரவரை கடந்ததும் அடுத்து சதுஷஷ்டிகளேஸ்வரரை தரிசிக்கலாம். இத்தகைய லிங்கத் திருமேனி அஷ்டாஷ்டலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அஷ்டம் என்றால் எட்டு என்று பொருள். அஷ்டாஷ்டம் என்றால் அறுபத்தி நான்கு என்று பொருள். இந்த லிங்கத் திருமேனியில் ஈசனின் அறுபத்தி நாலு முகங்களை குறிக்கும் விதமாக அறுபத்தி நான்கு வரைகோடுகள் புடைப்பாக காணப்படுகிறது. அருகிலேயே சதுஷஷ்டிகளேஸ்வரி அம்மனும் எழுந்தருளியுள்ளார். சதுஷஷ்டிகளேஸ்வரரின் பின்புறம் நம் பார்வைக்கு தெரியும்படியாக நான்கு பானலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தி, மகாகணபதி, வள்ளி தெய்வானையுடன் முருகன், கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், காலபைரவர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் மகாபில்வம். அதன் ஒரு இலையில் பன்னிரண்டு இதழ்கள் காணப்படுகிறது. அடுத்து இந்த திருக்கோவிலில்
நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். குபேரனால் வழிபடப்பட்ட அந்த ராஜராஜேஸ்வரர் இவரே என்பதால்தான் இவரை வழிபட்டால் செல்வ வளமும் உடல் நலமும் சிறக்கும், கைவிட்டு போன பொருளும் திரும்ப கிட்டும் என்பது நம்பிக்கை. பஞ்சமுகேஸ்வரரையும் திரிபுர சுந்தரி அம்மையையும் ஒருசேர தரிசிப்பதால் மனப்பேறு கைகூடும், மங்களங்கள் சேரும். குபேரனின் துயர் தீர்த்த இத்தலத்து இறைவன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து துயர்களையும் தீர்ப்பார் என்பது ஐதீகம். தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அடுத்து கோவிலின் குருக்கள் திரு பாலமுருகன் அவர்கள் சொல்வதை கேட்கலாம். ஜாடனம் பூதகநாதேவிதம் கவித்கஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரம் மாமி விக்னேஸ்வர பாதபக்தர் ஆலயம் செல்வீர் சேனலுக்கு எல்லாருக்கும் சபையோருக்கு நமஸ்காரம். அந்த திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி கோவில் பிரகாரத்தில் நமது ஆலயமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமிக்கு பேர் பஞ்சம் மகா திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத பஞ்சமுகேஸ்வரர் சுவாமி. சுவாமிக்கு வந்து ஐந்து முகங்கள் இங்கே இருக்குது. ரிக்யஜுர் சாமம் அதர்வணம் ஓம்கார முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் மேலை ஊர்துவம் இப்படி சுவாமிக்கு ஐந்து முகங்கள் உண்டு. நேபாளுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்தியாவிலேயே இந்த இடத்துல நமது தமிழ்நாட்டில் இந்த திருச்சியில் தான் ஐந்து முகத்தோடு நீங்கள் சிவபெருமானை பார்க்கலாம். சுயம்புவாகவே சுவாமிக்கு இந்த ஐந்து முகங்களும் உண்டு. சுவாமி அம்பாலும் நேருக்கு நேர் பார்த்துட்டுருக்கிற ஆலயம் நமது ஆலயம்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எந்த இடத்துல ஆலயத்தில் போனாலும் சுவாமி அம்பாலும் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. நேருக்கு நேர் சுவாமி அம்பாலும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அதுமாரி இந்த சுவாமி வந்து பூமிக்கு அடியில் ஒரு 20 அடி கிடியில் சுவாமி வந்து இருந்தார். மகாபிரிவா காஞ்சி மகாபிரிவா தான் இந்த சுவாமியை வந்து அவரோட ஞானத்தில் இந்த சுவாமி இருக்கிறது தெரிஞ்சு சுவாமி தான் கனவுல வந்து சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி பிரிவா தான் கீழேருந்து இந்த சுவாமி எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதே மாதிரி இன்னொரு இங்கே விசேஷம் என்ன அப்படின்னா ராஜராஜேஸ்வரர் ராஜராஜேஸ்வரி இந்த ரெண்டு சுவாமியும் ரொம்ப விசேஷம். ஏன்னா குபேரர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம். ராவணனுக்கும் குபேரனுக்கும் போர் நடக்கும் பொழுது அப்போ குபேரனுடைய புஷ்பரத விமானம் செல்வத்தை எல்லாம் அபகரிச்சிட்டு போயிடுவார் ராவணன். அப்போ வந்து குபேரன் இங்கே வந்து இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிகிட்டே வரார். அவர் தான் சுவாமி வந்து ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு நாமதேயமே அவர் தான் வைக்கிறார். பூஜை பண்ணிட்டு வரார். அவரோட இழந்த செல்வம் புஷ்பரத விமானத்தையெல்லாம் சுவாமி வந்து மீட்டு கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஸ்தலம் குபேரன் கையாலேயே பிரதிஷ்டை பண்ண சிவன் தான் இந்த ராஜராஜேஸ்வரர். அதனால் நம்ம ஆலயத்தில் பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இது நம்ம ஆலயத்தில் பௌர்ணமி சுவாமிக்கு விடாமல் அபிஷேகம் ஆராதனைகள் செய்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இழந்த சொத்து திருட்டு போன பொருள்லாம் சுவாமி கட்டாயம் நமக்கு திருப்பி கொடுத்துருவார். அதுதான் இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்பு. அதே மாதிரி இன்னொரு சுவாமி ஒருத்தர் இருக்கார் நம்மளோட ஆலயத்தில். மேற்கு திசையை நோக்கி ராஜ அதாவது சதுஷஷ்டி கலேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். 64 கலைகளை உடைய சுவாமி. சுவாமியினுடைய முகத்தில் 64 கலைகள் 66 ரேகைகள் சுவாமிக்கு இருக்குது. அது சகசர லிங்கத்தில் ஒரு லிங்கமாக இங்கே கருதப்படுகிறது. இந்த 3 சிவனும் இங்கே ரொம்ப விசேஷமானது. இந்த சதுஷஷ்டி கலேஸ்வரருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 4 வேதங்களுக்கும் 4 சாலிகிராமமானது இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இது வைதிக பிரதிஷ்டையாக இந்த ஆலயமானது கருதப்படுகிறது. அதே மாதிரி இங்கே விசேஷ ஸ்தல விருட்சம் என்ன அப்படின்னா 12 இதழ் கொண்ட வில்வம். அதுதான் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம். இங்கே நம்ம இந்த ஆலயத்தில் விடாமல் பௌர்ணமி பஞ்சமுகேஸ்வரருக்கும் பண்ணிட்டு வந்தோம். நம்ம சுவாமிக்கு பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம மனசில் உள்ள காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையுது. சுவாமிக்கு அம்பாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால நம்மளுடைய மனசில் உள்ள காரியங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாண திருமணமாக ஆகணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம சுவாமி அம்பாளுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சாங்க அப்படின்னா பௌர்ணமி விடாமல் செஞ்சுன்னு வந்தா அப்படின்னா ரொம்ப கட்டாயம் நம்ம மனசில் உள்ள காரியங்கள் வெற்றி அடையும். அதுதான் நம்ம ஆலயத்தில் உள்ள ரொம்ப சிறப்பு. கோவிலின் குருக்கள் திரு பாலமுருகன் அவர்கள் சொன்ன சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கடைவீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. அடுத்து இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும்.
நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று ஈசனை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ நாங்கள் வாழ்த்தி வேண்டி வணங்குகின்றோம். இது சற்று பெரிய பதிவுதான், ஆனால் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்ததுடன் மற்றவர்களுடன் பகிருமாறு மீண்டும் ஒரு முறை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த முக்கியமான பதிவை முழுசா பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போதுதான் இப்படிப்பட்ட அற்புதமான கோவில்கள் பற்றின பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.